என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது பிளாஸ்டிக் அண்ட் பாலித்தீன்ஸ். ஆஃபீஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், வர்ஷிப் பிளேசஸ், ஒர்க்கிங் பிளேசஸ், பார்க், பீச் இப்படியான பப்ளிக் ஏரியாவில் மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக நம்மளோட வீட்லேயும் இந்த பிளாஸ்டிக் பொலித்தீனோட பாவனை வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. என்னதான் நமக்கு இந்த பிளாஸ்டிக் பொலித்தீனோட ஹார்ம்னஸ் தெரிஞ்சிருந்தாலும், இதெல்லாம் தடை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும், இப்போ வரைக்கும் நம்மளால் தடை பண்ண முடியாமல் தான் இருக்குது. அதை ஏன்னா நம்மளால் இதை ஜூஸ் பண்ணுறத நிறுத்த முடியலை, அதான் உண்மையும் கூட. நாம் யூஸ்வலாக சாதாரணமாக கேர்லெஸ்ஸா செய்யற ஒரு சின்ன விடயம் கூட எங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய அளவிலான பாதிப்பொண்ட தோற்றுவிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணி தூக்கி போடுற டூத் பிரஷ், சிப்ஸ் பேக்கெட், ஷம்பு பேக்கெட், சோப் கவர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ஃபுட் கவர்ஸ், இது எல்லாமே டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ என்வாயன்மெண்ட்ல சேர்ந்து என்வாயன்மெண்டல் டிப்ளேஷனை தோற்றுவிக்கிறதோட மட்டும் இல்லாம வாட்டர் ரிசர்வ்ஸோட மிக்ஸ் ஆகி ரிவர் சி அப்படின்னு இறுதியாக கோஸ்டல் பயோடைவர்சிட்டியில மிகப்பெரிய பாதிப்பொண்ட உருவாகுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம ரீசெண்டா நியூஸ்ல சரி சோசியல் மீடியாவில் சரி நிறையவே பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்போம். இதுக்கெல்லாம் சொல்யூஷனாக எந்த வகையிலையுமே என்வாயன்மெண்ட்டை பாதிக்காத எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அறிமுகமாகி மக்களோட பயன்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கு. என்னது, இதை வச்சு இவ்வளவும் பண்ணலாமா, இது தெரியாமல் போச்சே, இப்படி ஆச்சரியமாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் சீ த வீடியோ. தமிழில் பார்த்ததுமே அது என்ன ப்ரொடக்ட் அப்படின்ற ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி மேலும் தெரிஞ்சு விடணும்னு சொல்லி ஒரு கியூரியோசிட்டியோட இருப்பீங்க. ஸோ டோன்ட் மிஸ் த வீடியோ. இதுலேருந்து என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க, அண்ட் இது எப்படி பாலித்தீன் பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்றது பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தென்னை மரத்துலேருந்து நார்கள் எடுத்து அதிலிருந்து ப்ரொடக்ட்ஸ் உருவாக்குறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சணல்லேருந்து ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறது கேள்விப்பட்டு இருப்போம். ஏன் வைக்கோல்ல கூட ப்ரொடக்ட் பண்ணுறதை கழிப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே நாம் பார்க்க போகிறது பனானா ட்ரீஸ்லேருந்து கிடைக்கப்படுற பனானா ஃபைபர் அப்படின்னு சொல்கிறவங்க கொண்டு எப்படி ப்ரொடக்ட்ஸ் வந்து செய்கிறாங்கன்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த வாழை மரங்களை பற்றி நன்றாகவே தெரியும். நம்ம வீட்டில் எந்த செடி இருக்குதோ இல்லையோ இந்த வாழை மரங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை, நிறையவே வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம நார்மலாகவே இந்த வாழை மரங்கள்லேருந்து வாழைப்பூவாகட்டும், வாழை காயாகட்டும், வாழை இலையை கூட நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனால் அதைத்தான் கொஞ்சம் மேலே போய் அந்த வாழை தண்டுகளை வந்து எப்படி பயன்படுத்த போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். இந்த தண்டுகள் வந்து இந்த வாழை மரங்களை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தன்னோட வாழ்நாளிலேயே ஒரு தடவை மட்டும்தான் பழங்களை தரும். அப்படி அந்த பழங்கள் வந்து கிடைச்சதுக்கு பிறகு நம்ம அந்த மரத்தை வெட்டிடுவோம். வெட்டி அதிலிருந்து வர அந்த வாழை தண்டுகளை நம்ம நார்மலாகவே குப்பைகளாக தூக்கி போடுவோம். சிலர் வீட்டில் போடுவாங்க, இன்னும் சிலர் முனிசிபல் கவுன்சில் வெஹிக்கிளில் தூக்கி போட்டுருவாங்க. இப்படி தேவையில்லாமல் தூக்கி போடுற இந்த வாழைத்தண்டுகளை மெஷினரிஸோட உதவியோட அதிலிருந்து பட்டைகள் உரிக்கப்பட்டு அது சில ப்ரொசஸுக்கு உட்படுத்தி நார்களாக மாற்றப்படும். இந்த நார்கள் தான் பனானா ஃபைபர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. கீழே பிளே ஆகிற இந்த வீடியோ கிளிப் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ரோசஸ் எப்படி நடக்குதுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த பனானா ஃபைபர்லேருந்து என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, முக்கியமாக மேட்ஸ். இது வந்து டைனிங் மேட்ஸாக இருக்கட்டும், யோகா மேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாதாரணமாக படுத்து தூங்குற மேட்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் ஹோம், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் இப்படி இடங்களுக்கு டெக்கரேட் பண்ணுற ஓர்னமெண்டல் ப்ரொடக்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் ஹேங்கிங் பேக்ஸ், ப்ரீமியம் லெவல் புக் கவர்ஸ், ஃபோன் பேக்கேஸ், வாலெட்ஸ் இப்படியான ப்ரொடக்ட்ஸும் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபேப்ரிக் ப்ரொடக்ட்ஸ், ஏன் சானிட்டரி நப்கின் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்வாயன்மெண்டில் பல்லாயிரம் ஆண்டுகளாக உட்காமல் இருக்கிற பிளாஸ்டிக் பொலித்தீன் ப்ரொடக்ட் விட இந்த பனானா ஃபைபர், அதாவது ஒரு பனானா வேஸ்ட்ல இருந்து செய்யற இந்த ப்ரொடக்ட்ஸ், இதோட பயோடிகிரேடபிலிட்டி அதிகமா இருக்கிறதால இது ஈஸியாவே உக்கலடைஞ்சிரும். இந்த பனானா ஸ்டெம்மை நம்ம சாதாரணமா வெட்டி தூக்கி போடுறதால நம்ம வீட்டுல அது ஒரு வேஸ்டா கிரியேட் ஆறதோட மட்டும் இல்லாம நமக்கு ஹார்ம்னஸ் தரக்கூடிய இன்செக்ட்ஸையும் உருவாக்குது. முக்கியமா ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து வீட்டிலேயே பெண்களால செய்யக்கூடியதாக இருக்கிறதோட அவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு வருமானமும் இதன் மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால இந்த தொழில் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ட்ஸ் தாரதோட மட்டும் இல்லாம இது எல்லாருக்குமே நன்மை வைக்கக்கூடியதா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இன்ட்ரெஸ்டான விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.